ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு யூடியூப் பிகினராக இருங்க, எந்த ஒரு கேட்டகரினாலும் இருங்க, ஆனால் நீங்கள் ஒரு யூடியூப் பிகினர் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மெத்தடை தான் பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சேனல் ஹேக் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன மெத்தடுங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் லைவ், அதாவது லைவ் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஒன்று ஆப் வந்து நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அதாவது பார்த்தீங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி எல்லா கேட்டகரியில் உள்ளவங்களும் லைவ் பண்ணணும்னு நினைக்கல இந்த ஸ்க்ரீன் லைவ் ரெக்கார்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீவேர்டுக்குன்னு கீவேர்டு ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஸ்க்ரீன் ரெக்கார்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர், அதாவது கீவேர்டு ரிசர்ச்சுக்குன்னு தனியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், இந்த ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனை. கைஸ், நம்ம நார்மலாக மொபைல் ஆப்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அலோ பர்மிஷன்ஸ் வந்து வேறு, அதே மாதிரி ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த ஒரு பர்மிஷன்ஸ் வந்து வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் உங்களுடைய யூடியூப்பை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்மிஷன் அப்படின்னு சொல்லலாம். இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு வரும்போது லைவ் ஸ்க்ரீன் ரெக்கார்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸில் உங்களுக்கு வந்து கீவேர்டு ரிசர்ச் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பர்மிஷன்ஸ் வந்து கொடுக்கணும். இது எதுக்கு எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு எதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக யூடியூப் பிகினர் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு யூடியூப் பிகினர் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு சிம்பிளான ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு எடுக்கல, எல்லா ஆப்பும் லைவ்ல வந்து பெர்ஃபெக்டாக உங்களுக்கு தம்ப்நெயில் வைக்கிறதுலேருந்து எல்லாமே செட்டாக கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்தில் நீங்கள் வேறு ஏதாவது ஏபிகேயை டவுன்லோட் பண்ணுறது உண்டு, இல்லைனா நீங்கள் வந்து வேறு ஏதாவது அன்வான்ட் ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப்பை பற்றின ஒரு விளக்கமும் உங்களுக்கு தெரியாது, பட் அது வந்து ஃப்ரீயாக கிடைக்கி நல்ல நம்மளுக்கு வந்து கரெக்டாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க. அந்த ஒரு லைவ் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் வந்து ஒரு மோசடியான, அதாவது ஒரு ஃபேக்கான ஒரு ஆப் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களுடைய சேனல் ஈஸியாக ஹேக் ஆகி முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால யூடியூப்பில் பிகினராக வரக்கூடிய எல்லா யூடியூபர்ஸும் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கிட வேண்டிய ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதில் போகாமல் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பார்த்துக்கோங்க, ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு தான். அதே மாதிரி கீவேர்டு ரிசர்ச்சுக்கு சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒன்று டவுன்லோட் பண்ணுவோம். இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைவ் ஸ்க்ரீன் ரெக்கார்டரும் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இந்த கீவேர்டு ரிசர்ச்சுக்குன்னு சாஃப்ட்வேர் பயன்படுத்துறது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனலில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அளவு வந்து கேட்கும். நீங்கள் அந்த பர்மிஷனை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே அவங்க கையில் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கிட்ட வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட்லேருந்து உங்களுடைய எல்லா ஆக்சஸும் மொத்தத்தில் நீங்கள் வந்து பர்மிஷன்ஸை வந்து அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணதால் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே அவங்க பக்கமும் அந்த யூடியூப் சேனல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். அதனால மேக்ஸிமம் யூடியூப்பில் பிகினராக வர்றவங்க எல்லாருமே என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்யூனாக நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஃப்ரீயாக இல்லை, கொஞ்சம் கஷ்டமான ஆப்ஸாக இருக்குது, அதாவது சில ஃபியூச்சர்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் அதை வச்சே யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கொஞ்சம் க்ரோவான பெரிய பெரிய சேனல்ஸை பாருங்கள், அந்த சேனல்ஸ் எல்லாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஆப்ஸு, எந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒன்றையும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. ஆப் ஃப்ரீயாக கிடைச்சாலும் அது வந்து எந்த விதத்தில் கிடைக்கி, ப்ளே ஸ்டோரில் ஒரு செக்யூரான ஆப்பாக எத்தனை டவுன்லோட்ஸ் நடந்திருக்கு, எத்தனை ஃபீட்பேக் அதில் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், அந்த சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுங்க, எதுலனாலும் பிரச்சனையே கிடையாது. பட் குறிப்பாக நான் அந்த வீடியோவில் சொல்ல வந்த ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர், அதாவது லைவ் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இந்த சாஃப்ட்வேர், அதாவது கீவேர்டு ரிசர்ச்சுக்குன்னு வரக்கூடிய சாஃப்ட்வேர், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஆக்சஸ் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி கேட்கும். அதனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பு இல்லைனா அந்த சாஃப்ட்வேர் அடுத்த பற்றியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் வராது. ஒரு ஆப்போ இல்லைனா சாஃப்ட்வேரையோ பற்றி முழுசாக தெரியாமல் அதை வந்து டவுன்லோட் பண்ண, எக்ஸ்டென்ஷன் கொடுக்க, இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறத யூடியூப் பிகினர்ஸ்க்கு நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக விட்டுக்கிட்டுதேன். அதே மாதிரி யூடியூப்பில் இந்த கீவேர்டு ரிசர்ச் அப்படின்னு வரையில் ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர், ரொம்பவே ஜென்யூனானது அப்படின்னு சொன்னீங்கன்னா டியூபடி மாதிரியான நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து லைவ் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லேப்ஸ், அதுக்கப்புறம் ஆம்லெட், இந்த மாதிரியான ஜென்யூனான லைவ்
ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு அவேர்னஸுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடலாம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. வாசியோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.